பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 95வது நாள் விமர்சனம். வணக்கம், நான் மாலதி. வெல்கம் டு ஹோம் ஸ்டுடியோ. இந்த சீசனில் விஜய் படத்தில் நடித்த ஒரு கேரக்டராக தான் நமக்கு அறிமுகமானார் சிபி. ஆனால் இன்றைக்கி 12 லட்சம் ரூபா பெட்டியோட பிக் பாஸ் சீசன் 5 தமிழ்லேருந்து வெளியேறியிருக்காரு. அண்ட் இவருடைய இந்த வெளியேற்றம் என்ன தான் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு அவரை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலும், எல்லாருமே வந்து சரியான முடிவு அப்படின்றத ஏற்றுக்கிற அளவுக்கு நம்மளையும் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே இருக்கிறவங்களையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு சிபி. நம்ம என்னதான் ரிவ்யூ பண்ணாலும் நமக்குன்னு ஒரு பர்சனல் சாய்ஸ் இருக்கும்ல, அந்த வகையில் எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் பிடிச்ச ரெண்டு பேரில் ஒருத்தர் சிபி, என் இன்னொருத்தங்க தாமரை. அண்ட் சிபியை பற்றி இப்போ நம்ம பேசுகிறனால அவருடைய ப்ளஸஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இவரை ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஹானஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அண்ட் இவருடைய டெடிக்கேஷன், எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ எதுக்கு உள்ளே வந்திருக்கோம், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு உணர்ந்து செய்யக்கூடிய ஒருவராக தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 5 உடைய டைட்டில் வின்னர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் சிபிக்கு இருக்குது அப்படின்றதான். பட் மக்களுடைய சப்போர்ட் இன்னொரு பக்கம் அப்படி இப்படின்னு இருக்கிறனால மேபி அவருக்கே வந்து கடைசி நேரத்தில் நமக்கு அந்த வின்னிங் டைட்டில் அப்படின்றது ஒன்று இருக்காது அப்படின்றத உணர்ந்திருக்காரு. பட் பர்சனலாக இவர் ஏன் வின் பண்ணியிருக்கணும், இவர் ஏன் டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை கதையை நல்லதோ கெட்டதோ அதை பற்றி பேசணும் அப்படின்னும்போது, இவர் வந்து எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாகவே சொன்னார். ஏன்னா மற்றவங்களுடைய கதைகளை கேட்கும்போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து எமோஷ்னலாக எல்லோரும் ஷேர் பண்ணும்போது, இவர் அந்த இடத்துல வந்து ஐயோ எனக்காக நான் ஒரு ஸ்டோரி குக் பண்ணுமே அப்படின்றதெல்லாம் இல்லாமல், ஓப்பனாக நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டதில்லைங்க, என்ன என்னுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே வந்து வளர்த்தாங்க, நான் இப்படிலாம் தான் வந்து ஜாலியாக வளர்ந்தேன் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை ஓப்பனாக மறைவில்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஹானஸ்ட்டாக சொன்னார். டாஸ்க்னு வரும்போது எங்கேயுமே வந்து அவரை முடியாது இல்லை இவ்வளோதான் முடியும் அப்படின்னு பார்த்தோம், இல்லை தன் வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேம் எனக்கு கம்ஃபர்டபுள், இந்த கேம் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னும் எங்கேயுமே இருந்ததில்லை. எந்த கேம்னாலும் இறங்கி விளையாடுவார். ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா வச்சு பார்க்க மாட்டார், சூப்பராக விளையாடுவார். நல்லது கெட்டது இவங்கக்கிட்ட நம்ம இப்படி பண்ணினா பகை வந்துடுமே அப்படின்னா இல்லாமல், டாஸ்க்கு என்ன தேவையோ அதை முழு மனசோட எல்லாமே பண்ணியிருக்காரு. என் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க்காக இருக்கட்டும், அதில் வந்து சில பிரச்சனைகள் இல்லை, அங்கேயுமே வந்து என் மனசில் படுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு நின்னதாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மாட்டில் செண்பகமே செண்பகமே அந்த டாஸ்க்காக இருக்கட்டும், அப்போ தான் வந்து அவருடைய கோபம்லாம் எந்த அளவுக்கு இருக்கோ, எமோஷ்னல் இது என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. எல்லாத்தையும் உடைக்கிறது செய்கிறது அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார்டன் டாஸ்க், அப்பா அவங்க அப்பாவே வந்து பார்த்துட்டு எனக்கே பயமாக இருந்ததுடா அவனை பார்க்குறதுக்குன்னு சொன்ன அளவுக்கு அவர் அந்தளவுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணார். நமக்குமே எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் அப்படின்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல டாஸ்க் நம்ம சொல்லலாம், எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணார். இந்த வீட்டுக்கு என்ன தேவை அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. டிசிப்ளின், ஒழுக்கம். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு சொன்ன உடனே எல்லாருமே ரெடி ஆகுறாங்க, எல்லாம் கரெக்டாக வந்தாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி பிக் பாஸே வந்து ஒரு 4 பேரை வந்து சூஸ் பண்ணார் இல்லையா, அதில் சிபியும் ஒருத்தர். அந்த ஒழுக்கத்துக்காக அவர் அந்த வீக்கில் வந்து தலைவராக நாமினேட் ஆகி அண்ட் எலெக்டோ ஆனார். அண்ட் அந்த வாரத்தில் தலைவராக இருந்தார், ரொம்ப நல்ல தலைவர், நல்ல பண்போடு பண்ணார் அப்படின்ற பெஸ்ட் லீடர் அப்படின்ற ஒரு பெயரையும் பாராட்டையும் பெற்றார். இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவர் சொன்ன விஷயம், எனக்கு சமையலே தெரியாது, நான் ஒரு தடவை கூட அந்த பக்கம் போனதில்லை, தண்ணி கூட சூடு பண்ண முடியாதுன்ற அளவுக்கு தான் அவருடைய குக்கிங் நாலேஜ் இருந்தது. ஆனால் இப்போது அவர் ஆம்லெட் போட முடியும், அவரால் டீ போட்டுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு கற்றுக்கிட்டாரு. என்னென்னா ரெடி டு ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம், ரெடி டு லேர்ன் அப்படின்றது. அவர் வேலை செய்கிறதுக்கோ தயங்கினது கிடையாது, அந்த விஷயத்தை கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு செய்யணும் அப்படின்றதுக்குமே தயங்கினது கிடையாது. அதே மாதிரி உள்ள அவருக்கு நட்பு பாராட்டுற எல்லாருக்கிட்டேயுமே வந்து அவங்கள எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததில்லை. சரியோ தப்போ அந்த இடத்துல கரெக்டாக இது தப்பு இது சரி அப்படின்றத எடுத்து சொல்லுவார். அதே நேரத்தில் சரியாக இருக்கும் பட்சத்தில் தன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்காரு. அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. அதே நேரத்தில் நம்மளும்
அதை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த தரவரிசையில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது அந்த டாஸ்கில் தாங்க. அந்த தரவரிசையில் அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட் பிளேஸில் நின்று அத்தனை பேரையுமே வந்து பேசியிருப்பார். அதே ஒரு காரணம் வச்சு தான் நேற்று அவர் அந்த பெட்டியை எடுக்கும்போது அந்த காசை எடுத்துகிட்டு வெளியேறதுக்கான காரணங்கள் வைக்கும்போது அந்த இடத்துல அவர் பேசினதையும் அங்கே குறிப்பிடுறாரு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தனால தான் அத்தனை பேரையும் ஸ்ட்ராங்காக பேசி அவரால் அந்த இடத்துல தக்க வச்சுக்க முடிஞ்சுது. ஆனால் அதே கான்ஃபிடென்ட் எனக்கு இப்போ குறைஞ்சிருச்சு, என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் வெளியேறினது பாராட்டப்பட வேண்டியது. நேர்மையானவங்களுக்கும் நல்ல தலைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி தப்பு அப்படின்றத கரெக்டாக எடுத்து வைக்கிறது. தனக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி, பகைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த சிபி நிறைய இடங்களில் பண்ணியிருக்காரு. தாமரைக்கு பல நேரங்களில் ஒரு பேசிவ் சப்போர்ட்டராக டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் அவர் நிறையாவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் தாமரை ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, இது தப்பு, நீங்கள் இந்த இடத்துல பேசுனது தப்பு, இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அதனாலேயே வந்து தாமரை சில நேரங்களில் சிபியை நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் மீறி அவங்களுடைய உறவு ஒரு நல்ல நட்பு தொடர்ந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிபி எங்கேயுமே சரி தப்பு அப்படின்றதுக்கு கரெக்டாக எடுத்து வச்சிருக்காரு, பாரபட்சம் பார்த்தது கிடையாது. செல்ஃப் கேர், தன்னைத்தானே சரியான வகையில் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி சிபி ஃபாலோ பண்ணுறாரு, அதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ராஜுவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த வகையில் கரெக்டாக தூங்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தூங்குறது, அண்ட் காலையில் எழுந்தோன்னே இந்தந்த விஷயங்களை பண்ணணும், அதே மாதிரி இந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் தன்னைத்தானே பார்த்துக்கிற அந்த செல்ஃப் கேர் அப்படின்றது உண்மையிலே அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதேமாரி அவங்க ஒய்ஃப் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அவர் நிறைய எப்போதும் தூங்கிக்கிட்டே இருப்பார், வேலை செய்ய மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிச்சயமாக இந்த பிக்பாஸ் வீட்டிலேருந்து இப்போ அவர் வெளியே போன உடனே இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்குவார். அண்ட் இதை அவர் கற்றுட்டு இருந்திருப்பார் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு உதவுறது அப்படின்றது அவர் நேற்று சொன்ன ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் நான் யாரை பற்றியுமே கேர் பண்ணது கிடையாது, எங்கள் அப்பாவே அதை சொல்லியிருக்காங்க, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த பிக்பாஸ் வீட்டில் அவர் தன்னை மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம், தாமரைக்காக அவர் யோசித்தது. அத்தனை தடவை அவர் கேட்குறாரு, இல்லை நான் போய் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேபி வந்து தாமரைக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாமோ, அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடக்கூடாது அப்படின்னு அவங்கள பற்றி கன்சர்ன் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவருடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதோ ஒரு வெறுப்பு வேற்றுமை வந்து எங்கேயுமே ரொம்ப பெருசாக யார் கூடமே தொடரலை அப்படின்னு சொல்லலாம். அக்ஷராக்கும் இவருக்கும் இருந்த அந்த வேற்றுமை கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் சால்வ் ஆகிடுச்சு, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறிச்சு. அண்ட் இதுக்கு வந்து சிபி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு அந்த நியூஸ் டாஸ்கில் வந்து அங்கே கேட்கும்போது சொல்லியிருப்பாரு, ஏன் இது நடக்குது அப்படின்னு நானும் அனலைஸ் பண்ணும்போது, நானும் வந்து ஒரு சிங்கிள் சைல்ட், ரொம்ப பேம்பர்டாக வளர்ந்த ஒரு பையன், அவங்களும் அவங்க வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்த ஒரு பெண், ஸோ அவங்க எங்கள் ரெண்டு பேருக்கு குணாதிசயம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, அது ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது அது பெரிய சண்டையாக மாறுது, ஸோ இது வந்து தொடராது, நாங்கள் மாற்றிக்குவோம், நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி, அண்ட் அதுக்கப்புறம் அவர் மாறின விஷயங்கள், அதுக்கு அக்ஷராவும் அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதை மாறும்போது பார்க்குற நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நிருப்ப அவர் எவ்வளோதான் விமர்சனம் பண்ணாலும் தான் வச்ச அதே விமர்சனம் எனக்கும் பொருந்தும்னு அவர்கிட்டயே போய் ஒத்துக்கிட்டு வெளியேறின விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனால் மட்டும்தான் அது பண்ண முடியும், தன்னை தான் நம்புகிற ஒரு மனிதனால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த வகையில் எனக்கு சிபி வந்து இன்னும் பெரிய லெவலில் போயிருக்காரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த 95 நாள் பயணத்தில், அவருடைய பிக்பாஸ் வீட்டு பயணத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் யார்கிட்டையுமே ஒரு அட்வான்டேஜ் எடுத்தது கிடையாது. ஆ, இவங்க என்னோடய இது தான், நான் இவங்களை எப்படி வேணால் பேசலாம் திட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்தது கிடையாது. இவருக்கும் ராஜுக்கும் இருந்த நட்பு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நேற்று சிபி வந்து ராஜுவை பற்றி பேசும்போது, அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது அவருடைய குரல் தளதளத்தது, ஒரு எமோஷ்னலான ஒரு வார்த்தைகளாக தான் அவர் வாயிலிருந்து வந்துச்சு, அது நம்மளால் நல்லா உணர முடிஞ்சுது. இவருக்கும் தாமரைக்கும் இருந்த நட்பு அது நேற்றே தெரிஞ்சது பாருங்கள். அவர் என்ன தான் வந்து அந்த தாமரை மேலே அவர் எடுத்த கன்சர்ன், தாமரை அதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க இல்லையா, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற, உனக்கு பசிக்குதா, நீ பசி வந்தால் ஒரு மாதிரி பேசுவ, தூக்கம் வந்தால் ஒரு மாதிரி பேசுவ, வா நான் சாப்பாடு தரேன் சாப்பிட்லான்னு சொன்னதெல்லாம் கேட்கும்போது அந்த பாண்டிங் புரிஞ்சுதுங்க. நம்ம வந்து சினிமா பார்த்தா தான் ஒரு எமோஷன் ஆகும் அப்படின்றது போக, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே வந்து நம்மளை எமோஷனல் ஆக்குச்சு நேற்று எபிசோடில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிபி ரியல் வின்னர் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த டைட்டில் வின் பண்ணாட்டாலும் அவர் கண்டிப்பாக மக்கள் மனசெல்லாம் வின் பண்ணிட்டாரு. அண்ட் எதனால் போகிறாரு, அண்ட் இவ்வளோ நாள் இவர் ரூட், இவர் ஒரு மாதிரி பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட கடைசி நேரத்தில் இல்லை, இவர் ஜென்யூன் தான், இவர் என்றைக்கு
தான் மாறுறேன், எனக்கு அந்த குற்றச்சாட்டெல்லாம் தனக்கு பொருந்தும் அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணி, இல்லை நான் இந்த நேரத்தில் நான் பொய்யா நடிக்கக்கூடாது, நான் வெளியில் போகணும் அப்படின்னு நடிச்சு போகிறார் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் தான் அவர் யார் அப்படின்றத ஓப்பனாக மக்களுக்கு இன்னும் பெருசாக காமிச்சு தான் மக்கள் மனசில் இன்னும் பெரிய இடத்துக்கு போயிட்டார். ஸோ சிபி நல்ல பல பட வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையில் இன்னும் மேலே மேலே போகணும். நீங்கள் எதுக்காக இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்தீங்களோ உங்களுடைய நோக்கம் அண்ட் உங்களுடைய கோல் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் லைஃப் அண்ட் வண்டர்ஃபுல் கெரியர். பாய் பாய்.